சிவா அப்படிங்கறவன் ராஜபுர கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தான் அவன் ஊஜனங்களை வெளிய போறதுன்னு தெரியாம வேற ஏதாவது ஊருக்கு போலாம் அப்படின்னு அவன் நடந்து போய்கிட்டு இருந்தான் அப்போ ஜமீன்பூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்தான் அங்க கீர்த்தி பாலு அப்படிங்கிற ரெண்டு பசங்க வயல்ல மீனுங்களை நட்டு வச்சு அதுக்கு தண்ணி ஊத்துக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்ததும் சிவா ரொம்ப ஆச்சரியமா என்ன இது வித்தியாசமா இருக்கு

நான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேன் எனக்கு இங்க தங்குறதுக்கு ஏதாவது வீடு வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா சிவா அதுக்கு ராமையா இந்த ஊரில் வாடகைக்கெல்லாம் வீடு கிடைக்காதுப்பா இந்த ஊரோட எல்லையில ஒரு சின்ன வீடு இருக்கு அங்க கீர்த்தி பாலூன் ரெண்டு பசங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அனாத பசங்க அவங்களுக்குன்னு துணையா யாருமே இல்ல நீ அவங்களுக்கு துணையா இருப்பா நான் அவங்க கிட்ட பேசுறேன் அதை விட்டா உனக்கு இங்க வாடகைக்கு எந்த வீடும் கிடைக்காதுப்பா அப்படின்னு சொன்னாரு ராமையா சரிங்க ஐயா தங்கறதுக்கு எந்த வீடா இருந்தா என்ன ரெண்டு பசங்க வேற அனாதையா இருக்காங்கன்னு சொல்றீங்க எனக்கும் சொல்லிக்கிறதுக்குன்னு எந்த உறவும் கிடையாது நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன் அவங்க எனக்கு துணையா இருக்கட்டும் வாங்க ஐயா போகலாம் அப்படின்னு சொன்னா சிவா ராமையா சிவா ரெண்டு பேரும் சேர்ந்து பாலு கீர்த்தியோட வீட்டுக்கு போனாங்க அங்க போனதும் ராமையா கீர்த்திகிட்ட இப்படி சொன்னாரு அம்மாடி கீர்த்தி இவரு பேரு சிவா பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காரு உங்க வீட்ல ஒரு ரூம் காலியாக இருக்குல்ல அங்கே இவரு தங்கிப்பாரு உங்களுக்கும் ஒரு ஆள் துணையா இருந்த மாதிரி ஆச்சு இல்லை அப்படின்னு சொன்னாரு ரமையா தாத்தா நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்க தங்குறதுக்கு ஒத்துக்குறோம் தாத்தா அப்படின்னு சொன்னா கீர்த்தி ரொம்ப நன்றி பாப்பா எங்க ஊர் ஜனங்க என் மேல பழிய போட்டு என்ன ஊர விட்டே விரட்டிட்டாங்க நான் உங்க கூடவே தங்கி என்னோட பெத்த புள்ளைங்க மாதிரி உங்களை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னா சிவா அங்கிள் நீங்க சொன்னது கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்களும் துணைக்கு அப்பா அம்மா இல்ல அப்படின்னு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் இப்போ எங்க அப்பா அம்மாவே உங்களை எங்களுக்கு துணையா அனுப்பி வச்சிருக்கிறதா நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாலு சிவாமும் அது கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா அன்னையில சிவா பாலு கீர்த்தி மூணு பேரும் அதே வீட்ல வாழ்ந்தாங்க சிவா வயல்ல மீன் வளர்க்கறது எப்படி அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனா அத பத்தி பசங்க கிட்ட கேக்குறதுக்கு அவன் ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தான் அப்படி ஒரு நாளும் வந்துச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் பாலு சிவா கிட்ட வந்து இப்படி கேட்டான் அங்கிள் உங்களை ஊரை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல ஆனா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டான் பாலு எங்க ஊர்ல என்னோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்துகிட்டு என்னோட நல்ல குணத்தை பயன்படுத்தி ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க சொன்னாங்க அந்த வியாபாரத்துல ஜனங்கள எல்லாம் மோசம் பண்ணி அவங்க பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிட்டானுங்க ஆனா மோசம் பண்ணது நான் தானு என் மேல பழிய போட்டுட்டானுங்க அந்த பொய்ய நம்பின ஊர்ஜனங்க எல்லாருமே என்ன ஊர விட்டு அனுப்பி வச்சிட்டாங்க அப்படின்னு அவனுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி சொல்லி கவலப்பட்டான் சிவா அது கேட்டதும் பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க அவன் அந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கீர்த்தி இப்படி சொன்னான் அங்கிள் உங்களுக்கு நடந்தது அநியாயம்தான் அது நினைச்சா எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு எங்க அப்பா அம்மா எங்களுக்காக தான் உங்களை ஆகாயத்திலிருந்து அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நாங்க நம்புறோம் உங்களுக்காக நாங்க இருக்கோம் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னா கீர்த்தி சிவாமோ சரி அப்படின்னு தலையா ஆட்டுனா ஆமாமா கீர்த்தி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் எல்லாரும் வயல்ல செடிகள தான் நடுவாங்க ஆனா நீங்க என்ன மீனை நட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டான் ஐயோ அங்கிள் அது ஒரு பந்தயம் அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொன்னா பரவாயில்லம்மா நான் கேக்குறேன் சொல்லு அப்படின்னு சொன்னா சிவா எங்க ஊர்ல ஒரு ஜமீன்தார் இருப்பாரு அவருக்கு ஒரு புள்ள அவர் பேரு சங்கர் அவருக்கு பணம் இருக்குன்னு பெரிய திமுறோட தெரியுவாரு ஒரு நாள் அவர் எங்க கிட்ட வந்து உங்களால வயல்ல எதுவும் விளைவிக்க முடியாது அந்த வயல எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அப்ப நாங்க எங்க வயல்ல எல்லாரும் மாதிரி நாங்க விளைவிக்காம மீனை விளைவிக்கிறோம் அப்படின்னு அவன்கிட்ட பெட் கட்டினோம் அத கேட்டதும் சிவா மீன் விளைய வைக்கிறேன்னு பந்தயம் கட்டினீங்களா அது எப்படி முடியும் அப்ப பாலு சொன்னா ஐயோ அங்கிள் அது நாடகம் அந்த ஷங்கருக்கு பணம் இருக்கின்ற திமுறை அதிகம் அந்த மூளையே கிடையாது நாங்க பெட்டி கட்டின அன்னைக்கு கொஞ்சம் கருவாடு எடுத்துட்டு வந்து தரையை தோண்டி அதுல அந்த மீனுங்களை நட்டு வச்சோம் நாங்க அங்க மீன் விளைய வைக்கிறதுக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்தோம் அந்த டைம் நாளையோடு முடியுது அதனாலதான் நாங்க முந்தா நேத்து போயி மீனை வாங்கிட்டு வந்து தோண்டி அதை வச்சு மீன் வளைஞ்ச மாதிரி அவனுக்கு காட்ட போறோம் அதை பார்த்து அவன் உண்மைதான் நினைப்பான் எங்க வயல் எங்ககிட்ட குடுத்துருவான் பந்தயத்துல தோத்து போனதுக்கு அவன் எங்களுக்கு பணமோ கொடுப்பான் அப்படின்னு சொன்னா பாலு அடுத்த நாள் அவங்க சொன்ன மாதிரியே பாலு கீர்த்தி சிவா மூணு பேரும் வயலுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க சரியா சங்கர் வர்ற நேரத்துக்கு மண்ணிலிருந்து மீன் முளைச்ச மாதிரி அதுக்கு அவங்க தண்ணியும் ஊத்திக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்ததும் ஷங்கர் உண்மையிலேயே மீன் தான் விளைஞ்சிருக்கு அப்படின்னு நம்பி அவன் சொன்ன அந்த பணத்தை அந்த பசங்க கிட்ட கொடுத்துட்டான் அதே மாதிரி அவன் தோத்தத ஒத்துக்கிட்டு அந்த பத்திரத்தையும் அவங்க கிட்டேயே கொடுத்துட்டான் இப்படி கீர்த்தி பாலுவோட புத்திசாலித்தனத்தினால அவங்க வயல அவங்களுக்கே கிடைச்சிருச்சு அவன் கொடுத்த பணத்தை வச்சு அவங்க அன்னைக்கே ஒரு புது வியாபாரத்தை தொடங்கினாங்க கோபாலபுரம் அப்படிங்கிற ஊர்ல கீர்த்தி பாலு அப்படிங்கற ரெண்டு பசங்க இருந்தாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படி கிடைச்ச தான் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் எப்பவும் போலவே அன்னைக்கு காலையிலயும் ரெடியாயி வந்து யாராவது வேலைக்கு கூப்பிடுவாங்களான்னு இருந்தாங்க அங்க நின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க யார் இன்னைக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஆனா அங்க வந்தவங்க பெரியவங்கள மட்டும்தான் வேலைக்கு கூட்டிட்டு போனாங்க சின்ன பசங்களான கீர்த்தி பாலுவ கூப்பிடவே இல்ல அத பார்த்ததும் கீர்த்தி ரொம்ப கவலையா பாலு கிட்ட என்னாச்சு பாலு எல்லாம் தப்பு தப்பா நடக்குது காலையில சாப்பாடு வடிக்கும்போது சாப்பாடு கொண்டா கை தவறி கீழே விழுந்துருச்சு தண்ணி தூக்கும் போது பானை கீழே விழுந்து உடஞ்சே போயிடுச்சு சரி இன்னைக்கு நம்ம எழுந்திருச்ச நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கூலி வேலைக்கு போலாம் நீங்க வந்து இன்னைக்கு யாருமே வேலைக்கு நம்மள கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க அதுதாக்கா எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நேத்து வரைக்கும் டே பசங்களா கிட்ட வேலைக்கு வாங்க அங்க குடுக்கறத விட பத்து ரூபாய் அதிகமா குடுக்கறோம்னு சொல்றவங்க இன்னைக்கு மட்டும் நம்மளை பார்த்தோம் பாக்காத மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி மூஞ்சு திருப்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா பாலு பாலு அது அங்க பாரு அந்த அண்ணா வரார்ல அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னா கீர்த்தி ஆனா அந்த பக்கமா வந்த பத்ரனா அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி போனப்போ பசங்க ரெண்டு பேரும் அவனை கூப்பிட்டாங்க அவன் உடனே திரும்ப வந்து அங்க இருந்த கீர்த்தி பாலுவ பார்த்து இப்படி சொன்னான் அடடே கீர்த்தி பாலு நான் உங்களை கவனிக்கவே இல்லையே இன்னும் இங்க என்ன பண்றீங்க வீட்டுக்கு போங்க இன்னிலிருந்து உங்களை யாரும் வேலைக்கு கூப்பிடவே மாட்டாங்க இனி வீட்லயே நீங்க இருக்கலாம் ஏன் இன்னிலிருந்து எங்களை யாரும் வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணோம் நாங்களும் வாழணும்ல இதுக்காக எங்களை வேலைக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னா கீர்த்தி ஆமா நானும் அக்காவும் என்ன பாவம் பண்ணோம் எங்ககிட்ட நிறைய பேர் நிறைய வேலை வாங்குறாங்க இல்ல ஆனாலும் நாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற சம்பளம் கம்மியா இருந்தாலும் அவங்க சொன்னபடி நல்லா தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா பாலு எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் கவர்மெண்ட்ல சின்ன பசங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்க கூடாதுன்னு தீர்மானமா சொல்லிட்டாங்க மீறி யாராவது வேலைக்கு வச்சுக்கிட்டா அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க சொன்னா பத்ரனா ஆனா அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும் அவங்க சொல்றத டிவில பாக்கவும் பேப்பர்ல படிக்கவும் நல்லா இருக்கும் ஆனா அது எங்களுக்கு சோறு போடாத அவங்களா வந்து எங்க வயிறு நிரப்ப போறாங்க அப்படின்னு கீர்த்தி கவலைப்பட்டா ஆமா ஆமா சொல்றவங்க என்ன வேணுனாலும் சொல்லுவாங்க அதுல அவங்களுக்கு என்ன வந்துச்சு இதுக்கு நடுவுல கஷ்டப்படுறது எங்களை மாதிரி ஏழை பசங்க தானே அப்படின்னு சொல்லி பாலுவும் ரொம்ப அதுக்குள்ள கீர்த்தி அண்ணா கை கால கொடுத்த கடவுள் தானே வயிறையும் குடுத்திருக்காரு அந்த வயிறு நிரப்புறதுக்காக நாங்க ஒன்னும் திருடல கொள்ளையடிக்கல ஏதோ எங்களால முடிஞ்ச வேலையை செய்யறோம் அதுல என்னன்னா தப்பு வந்துச்சு அப்படின்னு கேட்டா கீர்த்தி நீங்க கேட்ட எந்த கேள்விக்கும் என்கிட்ட இப்ப பதில் கிடையாது ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் இன்னில இருந்து யாருமே உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் நீங்க சின்ன பசங்களா இருக்கிறது மட்டும்தான் ஆனா எங்களுக்கு இந்த மேஜிக்கும் தெரியாதே நாங்க பெருசா வளர்றதுக்கு அப்படின்னு கீர்த்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது எவ்வளவு சொன்னாலும் இந்த பசங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப வெறுப்பா பத்ரா நாங்கிருந்து கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் கீர்த்தி பாலர் ரெண்டு பேரும் அதே இடத்துல நின்னுக்கிட்டு அங்க வரவங்க கிட்ட ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி எல்லார்கிட்டயும் கேட்டு 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 அவங்க திட்டின திட்டையும் வாங்கிக்கிட்டு வேற வழி இல்லாம ரொம்ப கவலையா அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு இருந்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க அப்படி நாட்களும் நகர்ந்துச்சு சின்ன பசங்க யாருமே வேலை கொடுக்கல அதனால அவங்க பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க அது கஞ்ச பீஸ்னாரி கோவிந்தோட வீடு அவங்க அந்த வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பிச்சை கேட்க ஆரம்பிச்சாங்க அம்மா ஐயா யாராவது இருக்கீங்களா நாங்க ரெண்டு பேரும் ஏழை பசங்க வீட்டுல ஏதாவது இருந்தா கொடுங்க தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டா கீர்த்தி மிச்சமான சாப்பாடா இருந்தாலும் பரவாயில்ல மிச்சமான ரொட்டியா இருந்தாலும் பரவாயில்ல குடுங்க அப்படின்னு கீர்த்தி பாலு கத்துக்கிட்டு இருந்தாங்க வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்த கோவிந்த்க்கு கீர்த்தி பாலு கூப்பிடுறது கேட்டாலும் கேட்டு கேட்காத மாதிரி உட்காந்து ஏதோ ஒன்னு கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்ப அவனுடைய மனைவி சாரதா நைட்டு மிச்சமான சாப்பாட்ட பசங்களுக்கு கொடுக்கலான்னு போய்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்னு அவனுக்கு ஏதோ ஒரு யோசனை வந்துச்சு உடனே அவன் சாரதாவை தடுத்து நிப்பாட்டி அவன் வெளிய போய் அங்கிருந்த கீர்த்தி பாலுவ உள்ள கூட்டிட்டு வந்தான் இங்க பாருங்க பசங்களா இப்படி நீங்க வேலை செய்யாம பிச்சை எடுத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சோம்பேறி ஆயிடுவீங்க அதனால ஏதாவது வேலை செஞ்சு பழக்கிற வழிய பாருங்க எங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா எங்களுக்கு வேலை செய்யணும்னு தான் இருக்கு ஆனா வேலை கொடுக்கறவங்க தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் தான் இருக்கேன்லம்மா உங்களுக்கு நான் வேலை கொடுக்கறேன் அதை நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் சாப்பாடும் போடுறேன் அதுக்குள்ள கோவிந்தோட மனைவி சாரதா என்னங்க அவங்க அவங்க பசங்க சமம் கொஞ்சம் வாய மூடுறியா அப்படின்னு சொன்னா கோவிந்த் அப்படி சொல்லி கீர்த்தி பாலு ரெண்டு பேரையும் அவன் வீட்டுல இருந்த கிட்ட கூட்டிட்டு வந்தான் வரப்போறது மழை காலம் தூர் வாரணும் அதுக்குள்ள இருக்கிற மண்ண எல்லாத்தையும் தோண்டி வெளியில போடுங்க கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் வேலை கிடைச்சதுன்னு சந்தோஷமா அந்த மண்ணை எடுத்து வெளியே போட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ அங்க ஒரு பெட்டி கிடைச்சது அந்த பெட்டியை கோவிந்த் கிட்ட கொடுக்க போனப்போ ஒருவேளை அதுல ஏதாவது பேய் இருந்தா என்னோட கதை முடிஞ்சது அப்படின்னு அது வேண்டான்னு பக்கத்துல வைக்க சொல்லிட்டான் அதுக்கப்புறம் கீர்த்தி பாலு அந்த கிணத்துல இருந்த எல்லா மணியும் வெளியே தூக்கி போட்டுட்டாங்க அதுல சந்தோஷப்பட்ட கோவிந்த் அவங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு கொடுத்தான் கொஞ்சம் கொஞ்சனா அவங்க வயிறே நிறையாத அளவுக்கு வேற வழி இல்லாம சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த பழைய பெட்டியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததும் கோவிந்த் சொன்ன மாதிரி பேய் ஏதாச்சும் இருக்குமான்னு அவங்க பெட்டிய தொடர்ந்து பார்த்தாங்க ஆனா அதுல தங்க காசு மட்டும் தான் இருந்துச்சு அவங்க கஷ்டம் தீந்து போச்சுன்னு பசங்க சந்தோஷப்பட்டாங்க அந்த காசை வித்து அது மூலமா அவங்க கிடைச்ச பணத்துல ஒரு பெரிய வீட்டை வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல்ல சேர்ந்து நல்லபடியா அவங்க ரெண்டு பேரும் படிக்க ஆரம்பிச்சாங்க